வணக்கம் மக்களே இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா ஆச்சரியமான பிளேசஸ் நிறையவே இருக்கு அதுல ஒண்ணுதான் கழுகுமலை அதை பத்திரம் பன்னெண்டு டக்கரான தகவல்கள் உங்களுக்காக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் தான் கழுகுமலை தொண்ணூத்தி தெருக்கள் இருக்கிற இந்த சின்ன ஊரா இருந்தாலும் இதோட வரலாறு மிரள வைக்கும் பேரே மிரள வைக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த கழுகுமலை பகுதியோட மிக முக்கியமான அட்ராக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்கால முருகன் கோவில் அப்புறம் வந்து சமணர் படுகைகள் அது மட்டும் இல்லாம வெட்டுவான் கோவில்

சதுரமா வெட்டி எடுத்துட்டு அது உள்ள வந்து அழகா கோவில செதுக்கி இருக்காங்க பொதுவா ஒரு வீடோ கோவிலோ கட்டும் போது அஸ்திவாரம் போட்டு கீழே இருந்து மேல் நோக்கி கட்டுவாங்க ஆனா இந்த வெட்டுவான் கோயில் பாத்தீங்கன்னா மலைப்பாறைய மேல இருந்து கட்டி கட்டியிருக்காங்க அதாவது பஸ்ட் கோபுரம் அதுக்கப்புறம் கருவரை அதுக்கப்புறம் தான் அஸ்திவாரம் கட்டியிருக்காங்க அதனால தலைகில கட்டப்பட்ட கோவில் அப்படின்ற பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு நானும் நைட்டு பத்து மணிக்கு மேல எல்லா வேலையும் தலைகளா தான் பார்ப்பேன் பல இந்து தெய்வங்களை இங்க சிலையா வடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அந்த கோவில அப்படியே பாதியில விட்டுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ஒருவேளை பாறை வெடிச்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லாட்டி அந்த காலகட்டத்தில் பாண்டிய மன்னர் போர்ல இறந்திருக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்றாங்க எது உண்மைன்னு தெரியல கட்டி இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்ககும் கழுகுமலையோட இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற சமணர் படுகைகள் இங்க இருக்கிற பாறைய அழகா செதுக்கி தீர்த்தங்கரர்களோட சிற்பங்களை அதுல வடிச்சிருப்பாங்க இந்த சிற்பத்தை வடிச்சவங்களோட பேரை அழகா வட்ட எழுத்துல அந்த சிற்பத்துக்கு கீழே பொறிச்சிருப்பாங்க பாறைகள்ல அழகா வரிசையா சிற்பங்களை பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் சமணர் படுகையில அந்த காலகட்டத்துல பல்வேறு சமண தீர்த்தங்கர்கள் அங்க வந்து தியானம் செஞ்சதாகவும் சமண சித்தாந்தங்களை போதிச்சதாகவும் கல்வெட்டுகள்ல பொறிச்சிருக்காங்க அந்த காலகட்டத்துல அந்த இடமே அமைதியா அழகா இருந்திருக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற மிக பழமையான முருகன் கோயில்ல இதுவும் ஒண்ணு இந்த கோவில் பாத்தீங்கன்னா மற்ற கோவில் மாதிரி இல்லாம அழகான குடவரை கோவில் மற்ற கோயில ஈஸியா சுத்தி வந்துடலாம் இந்த கோவில் அப்படி சுத்தி வர முடியாது சுத்தி வரணும்னா அந்த குன்றையே மொத்தமா சுத்தி வரணும் அதனாலதான் மலை வளம் போவாங்க எல்லா முருகன் கோயில்லயும் பாத்தீங்கன்னா முருகனோட ரைட் சைட்ல தான் மயில் இருக்கும் ஆனா இந்த கோவில்ல மட்டும்தான் முருகனோட லெஃப்ட் சைட்ல மயில வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பாறைகளை அழகா செதுக்கி முருகன் வள்ளி தெய்வானையோட சிற்பங்களை வடிச்சிருப்பாங்க சூப்பர்ல பழமையான முருகன் கோவில் அப்படின்னாலுமே இது கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல கிடையாது எட்டயபுர சீம ஜமீனுக்கு இந்த கோவில் சொந்தம் இங்க வந்து பாத்தீங்கன்னா திருவிழாக்கள் அப்புறம் பண்டிகைகள் சிறப்பா செய்வாங்க இந்த முருகன் கோயிலை பத்தி அருணகிரிநாதர் தன்னோட பாடி இருக்காரு இதுக்கான ப்ரூஃபும் இருக்கு அது மட்டும் இல்லாம அதிமதுர பாண்டியன் அப்படின்ற ஒரு தான் இந்த கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான ப்ரூஃப் நம்ம இல்ல ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித்மை உங்கள் துரைரா ஜெய்சிலன்